நகரத்து எலியும் எலியும் எதிர்பாராத விதமாக சந்தித்து கொண்ட ஒரு எலியும் ஒரு நகரத்து எலியும் நண்பர்களாயினர் புதிய நண்பனை தன்னோடு அழைத்து சென்று விருந்து வைக்க வேண்டும் என்று நாட்டுப்புற எலி விரும்பியது அதன் அழைப்பை எலி ஏற்றுக்கொண்டது நாட்டுப்புற எலி எலியை உளவு வயல்களுக்கு அழைத்து சென்றது அங்கே அறுவடைக்கு பின் எஞ்சிய தாள்களையும் வேலிப்புதர் செடியின் கிழங்குகளையும் அது நகரத்து ஏலிக்கு தின்ன கொடுத்தது அந்த உணவு வகைகளை தின்ன பிடிக்காத நகரத்து எலி நண்பனே என்ன வாழ்க்கை இது எறும்பை போல் வாழ்வது ஒரு வாழ்க்கையா நீ என்னோடு வந்து பார் அங்கே நான் குடியிருக்கும் வீட்டில் திண்ணை கிடைக்கும் பொருட்களை கண்டால் நீ அசந்து போய்விடுவாய் நீ என்னோடு வா நான் உனக்கு அற்புதமான அறுசுவை விருந்து படைக்கிறேன் என்றது நகரத்து எலி நாட்டுப்புற எலி நண்பனின் அழைப்பை ஏற்று நகரத்திற்கு சென்றது வகைகள் என்ன காய்கறி வகைகள் என்ன தேன் என்ன ரொட்டி என்ன பாலாடை கட்டி என்ன அடடடடா நாட்டுப்புற எலி பிரமித்துப் போனது வாழ்ந்தால் இப்படியல்லவா வாழ வேண்டும் நானும் தான் அந்த பட்டிக்காட்டு வயற்காட்டில் வாழ்ந்தேனே என்று தனக்குள் புலம்பிக்கொண்டு அந்த எலி தன் முன் உள்ள பண்டங்களை தின்னத் தொடங்கியது அவர்கள் தின்ன தொடங்கியதுதான் தாமதம் யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டது அவ்வளவுதான் இரண்டும் கீச் கீச் என்று கத்திக்கொண்டு எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி ஒரு பொந்திற்குள் முண்டி அடித்து நுழைந்து ஒளிந்து கொண்டன அதற்குள் இரண்டு பேர் நெருக்கடியாகத்தான் இருக்க முடியும் அவ்வளவு சிறிய பொந்து கொஞ்ச நேரம் கழித்த பின் இரண்டும் அரைகுறை தைரியத்தோடு வெளியே எட்டி பார்த்தன வெளியே யாரும் இல்லை வெளியே வந்து உணவை தொட ஆரம்பித்தன அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஆள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் முன்னைவிட இப்போது அதிக பயத்துடன் இரண்டும் ஓடிப்போய் பழைய பொந்திலேயே ஒளிந்து கொண்டன இப்படியாக நாட்டுப்புற எலியால் எதையும் தின்னமுடியாமல் போனது கடும் பசியால் வருந்தியது நகரத்து எளியிடம் அறுசுவை விருந்து எனக்கு நீ படைத்தாலும் என்னால் எதையும் உண்ண முடியவில்லை அவற்றை நீயே உண்டுகொள் அஞ்சியஞ்சி வாழை எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு அந்த உழுத வயல்களும் வேலி புதர்களும் தான் பாதுகாப்பான இடம் அங்கு கிடைக்கும் உணவே எனக்கு போதும் பயமின்றி நான் பாதுகாப்புடன் அங்கே வாழ்ந்து கொள்வேன் என்று கூறிவிட்டு கிளம்பியது